ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸில் ரெண்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம் ஐயை பற்றி. ஸோ ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பியூப்பிள், ஒய் இஸ் இட் கால்டு பியூப்பிள் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விச் பார்ட் ஆஃப் த ஐ டசன்ட் கெட் பிளட் சப்ளை, எந்த ஐயில் இருக்கிற எந்த பார்ட்டுக்கு வந்து பிளட் சப்ளை கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட் ஒன் எடுத்துட்டிங்கன்னா பியூப்பிள், ஒய் இஸ் இட் கால்டு பியூப்பிள். ஸோ பியூப்பிள்னா தமிழ் வந்து கருவிழி. பட் ஏன் வந்து பியூப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பியூப்பிள்ங்கிறத ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே கிட்டத்தட்ட அது வந்து பீப்புள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சவுண்ட் இருக்கும். ஏன்னா பீப்புள்னால் வந்து மக்கள் இல்லையா. ஸோ இப்போ நம்மளோட பியூப்பிள் இருக்கு இல்லையா, அதாவது நம்மளோட கருவிழி, அதில் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லோரும் சின்ன சின்ன மக்களாக தெரியுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன மக்களாக தெரியறதுனால பீப்புள்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அதை வந்து பியூப்பிள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனாலேயே அந்த பார்ட் ஆஃப் ஐக்கு வந்து பியூப்பிள் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ரீசன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். தென் செகண்ட் ஒன் எடுத்திங்கன்னா, விச் பார்ட் ஆஃப் த ஐ டசன்ட் கெட் பிளட் சப்ளை. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் வந்து எல்லா பார்ட், ஈச் அண்ட் எவ்ரி, ஈவன் ஹேரு, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டில் டிஷ்யூக்கும் வந்து பிளட் சப்ளை வந்து போயிட்டு தான் இருக்கும் பிளட் வெசல்ஸ் மூலிமா. பட் இந்த ஐயில் இருக்கிற ஒரு பார்ட்டுக்கு மட்டும் பிளட் சப்ளை போகாது. அது என்னென்னா கார்னியா. ஏன்னா அந்த கார்னியாவில் வந்து பிளட் வெசல்ஸ் போகிறதுக்கான வழி இருக்காது. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து பிளட் சப்ளை இருக்காது. ஸோ பிளட் சப்ளை இல்லைன்னா செல்ஸ் வந்து டெத் ஆயிரும் இல்லையா. அப்புறம் எப்படி அந்த கார்னியா வந்து உயிரோடு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா கார்னியாங்கிறது வந்து அந்த ஐயோட அவுட்டர் லேயர் இல்லையா. அதனால் வந்து யூஸ்வலாக பிளட்டோட ஃபங்க்ஷன் என்ன, ஆக்சிஜனை வந்து ஒவ்வொரு டிஷ்யூக்கும் கொடுத்து அதுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்கறது தான் வேலை இல்லையா. ஸோ அந்த ஆக்சிஜனை வந்து எக்ஸ்டர்னலாக எடுத்துக்கும். இந்த கார்னியா வந்து வெளியே ஏர் இருக்குது இல்லையா, அதில் ஆக்சிஜன் இருக்கும். ஸோ அந்த ஆக்சிஜன் வந்து வந்து கண்ணை மூடி திறக்கும்போது அந்த ஆக்சிஜன் அந்த ஏர் வந்து நம்ம கண்ணில் படுது இல்லையா. ஸோ அதுலேருந்து டைரெக்டாக ஆக்சிஜனை வந்து அது வந்து உறிஞ்சி எடுத்துரும். ஸோ இப்படி தான் வந்து அதுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ இட் டசன்ட் ரெக்வயர் பிளட் ஃபார் த ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனுக்காக அது வந்து பிளட்டு வந்து தேவைப்படாது. இட் கெட்ஸ் ஆக்சிஜன் ஃப்ரம் டைரக்ட்லி ஃப்ரம் த ஏர், ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் வந்து ஐயை பற்றி எனக்கு சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் லாஸ்ட் 10 டேஸாக வந்து வீடியோ போட முடியல, பிகாஸ் ஐ வாஸ் பிஸி வித் சம் அதர் ஒர்க்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் வசந்த்.